தெரியும் வந்த உடனே ஆரம்பிப்பேன் எனக்கு தெரியும். அது கிடையாது, பட் டே நைட் ஷூட் போகிறேன். நீங்கள் ஒன்று என்ன பண்ணுங்கள், அந்த டைரக்டரையும் அந்த எந்த ஆடியோ பம்ப்ஸும் சொல்கிறீங்களோ அந்த டைரக்டர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அதை தெளிவாக சொல்லுவாங்க என்னோடய சுச்சுவேஷன். ஆமாம் ஆமாம், அது ஹீரோ நான் கிடையாதுப்பா. நீ வந்து என்ன இந்த பாரு, நீ ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீ சாப்பிட்ற சாப்பாடுக்கு கரெக்டாக யோசிக்கணும் சரியா, ஏதாவது இஷ்டத்துக்கும் பேசிடக்கூடாது. என்னன்னா நீ தூக்குத்துறை படத்தில் வந்து அதில் நான் ஒரு 6 நாள் நடிச்சிருக்கேன், அதில் ஒரு கேரக்டர் தான் வருவோம் நான், அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வருவேன் நான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஹீரோ வந்து மகேஷ் தான். அன்றைக்கி வந்து நான் கேப்டனோட இதுக்கு போயிட்டு வர்றதுக்காரணம் அது முடிச்சுட்டு நான் உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பிட்டேன் நான், அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஷூட்டிங் போயிட்டேன் நான், அவ்வளோதான், வேறு ஒன்றும். அது அந்த டீமுக்கே தெரியுமே, அவங்க டைரக்டருக்கு நல்லா தெரியுமே. அவன் என்னை வச்சு ட்ரிப்புன்னு ஒரு படம் பண்ணால் இப்போ அடுத்து ஒரு படம் பண்ணுறான் என்னை வச்சு ஹீரோவாக, அது அது அவனுக்கே தெரியும். நீங்கள் நீங்கள் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அதான் சொல்லி சொல்லி போகிறேன் சிப்பா. அந்த கவுண்டமணி சொல்லுவார்ல, சில்பா குமார் நான் சொல்லுங்கள் நான் சொல்லுங்கன்ற அது மாதிரி நான் இல்லை இல்லைன்னு சொல்கிறேன். அது ஒன்று நடந்துகிட்ருக்கு. என்னை வச்சு படம் பண்ணுறவங்க லீடு படம் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக தெரியும் நம்ம. நன்றிப்பா.